என் பேர் பூபதி. இது எனக்கு கவர்மெண்ட்ல கொடுத்த சைக்கிள். இதை கொடுக்கும்போது எந்த இதுவும் தரல, ஒரு சைக்கிள் தான் கொடுத்தாங்க. இதில் நான் இந்த மோட்ரு இதெல்லாம் என் மூடுக்காக நானே செட் பண்ணிக்கிட்டேன். இந்த மோட்ரு எதுக்கு வச்சிருக்கேன்னா, இந்த டயரும் இந்த வாட்டர்கின் மூடியும் ரெண்டு வாட்டர்கின் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். இது ரெண்டும் உரசும் போது இந்த மோட்ரு மூலமாக கரண்ட்டுங்கிட்ட சப்ளை வருது. இந்த மோட்ரு வந்து 50 லைட்டு ஏரியக்கூடிய பவருக்கு இதில் வரும் தன்மை கொண்டது. இது ரெண்டும் ப்ளஸ் மைனஸ் ஜாயிண்ட் ஆச்சுன்னா லைட் ஏரியாது, அதனால் தனித்தனியாக ஜாயிண்ட் ஆக வச்சுக்கணும். இதில் வந்து இப்போ இந்த சொத்துனால இந்த லைட்டு இந்த லைட்லாம் எரியும். இந்த லைட் எதுக்கு வச்சுக்கன்னா, ஏதாவது 30 எல்இடி இருக்கிறதுல நல்ல பவராக எரியும். ஏதாவது பாம்பு பூரான், ஏதாவது பூச்சி கீச்சி ஏதாவது குறுக்க போச்சுன்னா டக்குன்னு பிரேக் பிடிச்சி நிறுத்திக்கலாம். இந்த பேட்டரி எதுக்கு வச்சுருக்கேன்னா, பிரேக் இது வரைக்கும் எல்லா லைட்டும் சுத்தினா மட்டும்தான் எரியும், டக்குன்னு பிரேக்கை பிடிச்சிட்டா எந்த லைட்டுமே எரியாது. அதனால இருட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும். இந்த பேட்டரி இருந்துச்சுன்னா பிரேக் பிடிச்சா பிரேக் பிடிச்ச லைட் எரியும். அது எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா, இந்த பிரேக் கட்டையில் ரெண்டு இந்த வயர் பிரேக் கட்டையில் ரெண்டு உரசும் போது இந்த இண்டிகேட்டர் சவுண்டு வரும், ரெண்டே லைட் எரியும். அதனால செட் பண்ணிக்கிறேன். இது ப்ளஸ் இது மைனஸ் ரெண்டு இப்படி ஜாயின் ஆகும்போது இந்த இண்டிகேட்டர் சவுண்டில் வரும். இண்டிகேட்டர் சவுண்டு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வரும். எதுக்கு அதை வச்சுருக்கேன்னா, இப்போ பிரேக் பிடிச்சிட்டு விட்டா லைட் ஆஃப் ஆயிரும், ஆனால் இண்டிகேட்டர் சவுண்டு ஒரு நிமிஷம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வச்சுருக்கிறேன். இந்த இண்டிகேட்டருக்கு வயர் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வெளில வந்தால் ஏதாவது ஏதாவது அந்த பேர் இருக்க வச்சுருக்கேன் உள்ளேயே. இங்கே வந்து இந்த போல்ட்டு உள்ள ஒரு போல்ட் இருக்குது, அதில் வந்து மைனஸ் கொடுத்துருக்கேன். இந்த சோப்பு உள்ள இருக்கிறது ப்ளஸ் வயர் கொடுத்துருக்கேன். இப்போ பிரேக் கொடுத்தா மட்டும்தான் லைட் எரியும். அடுத்து இந்த இதில் வந்து எல்லா வேலையும் ஜாயின் பண்ணி கொண்டு போய் இது இதை ஜாயின் பண்ணிட்டு இதில் கொண்டு போயிருக்கேன். இதில் டேப் போட்டு வெளில தெரியாமல் டேப் போட்டிருக்கேன். இந்த இந்த வயர் மட்டும் இது பேட்டரி மூலமாக எரியக்கூடியது, ஏன்னா இது சைக்கிளில் மைனஸ் வயர் கொடுத்துருக்கேன். இதில் மட்டும் ப்ளஸ் வயர் கொடுத்துருக்கேன். இந்த இப்போ தான் பிரேக் கொடுத்தா மட்டும்தான் அந்த ரெண்டு லைட்டு தெரியும். இது பிரேக்கை விட்டுட்டோம்னா எரியாது. அடுத்து இந்த லைட்டில் இந்த நாலு இதெல்லாம் சுத்தினா தான் எரியும். இது பவரான லைட்டு. இது முன்னாடி ஏதாவது இருக்கா, இது முன்னாடி வந்து முன்னாடி வேகமாக போனோம்னா இருட்டில் ஒன்றும் தெரியாமல் ஏதாவது பூச்சி கீச்சி வந்துச்சுன்னா இது மூலமாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் அதாவது டிசைனுக்காக முன்னாடி லைட்டு ஏதாவது வண்டி வருது தெரிஞ்சுக்கா வச்சுக்கலாம். இந்த லைட் எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஏதாவது உள்ள திங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். திங்ஸ் போட்டால் எதுக்காக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏதாவது வெளிச்சமாக இருக்கலாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்